இப்ப இந்த மாட்டிக்கிட்டான கொம்பளமேட்டர் விடுங்க, இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராட் பேர் வழி மாட்டிக்கிட்டான, அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு, அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு 25 வருஷத்துக்கு என்ன நடக்கும் சொல்றிய, எங்களுக்கு 10 வருஷத்துக்கு நடக்கும் உன் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துதே இருந்ததுக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல, அது வந்து கிட்டத்தட்ட 46 மணி நேரம் கேசட்டுங்க, அது அவன் சின்னதை போட்டிருக்கான, 46 மணி நேரம் 2 நாள் கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவு கெப்பாசிட்டி. அப்ப 2 நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்தி சிரிக்க விட்டு விட்டாங்களே, உனக்கு அந்த ஞானம் இருந்தால், 7வது அறிவு இருந்தால், ஞானக்கண் என்ற ஒண்ணு இருந்தால், உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால், அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவோம். வேற என்னது, இதுக்கு முந்தைய அவர் மாட்டினார், இதுக்கு முந்தைய அவர் உன்னா நம்பர் பிராட் என்று சொல்லி இணையதளத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க, ஆனா மேட்டர் பொம்பளை மேட்டர் இல்ல, அயோக்கிய பிராடு தானே அப்படின்னு போட்டாங்க. அதை பத்தி மக்களுக்கு சொன்னே கிடையாது. இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க, அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு. இந்த டிவியில அவன் சன் டிவிக்கு ஆரம்பிச்சு செஞ்சு நல்ல வேலை, என்ன கேட்டா இப்படி செய்யல என்று சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான். ஒரு காட்சியோட சும்மா விஷயத்தை சொன்னான்னு வைங்க, நீங்க கொந்தளிப்பானா இவன்லாம் இன்னும் ஏற மாட்டேங்குது. அப்ப இந்த நித்யானந்தன் என்ன பண்றான்னு கேட்டா, இவன் வந்து 1978 இவன் பிறக்கிறாங்க, இவன் என்ன செய்வான்னு கேட்டா பிறக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா, இந்த தகவல்ல மாட்டிக்கிற கூடாதுக்காக வேண்டி எல்லாமே ஒன்னு ஒண்ணுதான், ஒன்னு ஒண்ணுதான் சொல்லுவான். தேதி எப்படா பிறந்த, ஒன்னு 78 பிறந்த, அப்ப யாவை வச்சுக்கிற தேவையில்ல, பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ம தேவையில்லை, கண்ண முடியும் சொல்லி போடலாம்ல, வருஷம் தான் கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டியிருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் பூராம என்னவா இருக்கும்னு கேட்டா, எப்படா ஞானம் உனக்கு கிடைச்சி, ஒன்னு 2000, எப்படா என்ன ஒன்னு எல்லாம் ஒன்னு ஜனவரிலாம் ஒரு புத்தாண்டுலாம் எல்லாமே பிறக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்றான், அவன் சொன்ன கணக்கு பிரகாரம் அவன் பிறந்தது என்ன, 1978 பிறக்கிறாங்க, 1978 பிறந்த சொல்லி இருக்கிறான், சொல்லிட்டான. இது ஒரு தனி தகவலை வச்சுக்கிறீங்க, இவன் பிறந்தது என்ன, 1978 இவன் பிறந்தேங்கிறான், அது அல்லாஹ் தான் தெரியும் அவன் சொன்னது. அடுத்து என்ன கேட்டா, குடியாத்தத்துல ராஜகோபால் பாலிடெக்னிக் கல்லூரி, அது இவன் என்ன செய்யறான் கேட்டா, அந்த பாலிடெக்னிக்ல 3 படித்து பட்டம் வாங்கினேன், நான் ஒரு பாலிடெக்னிக் என்ஜினியர் இருக்கிறான். எங்கடா படிச்ச, இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக்ல நான் படிச்சேன் அப்படின்னு தானே இவன் எப்படி. அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா, இந்த ராஜகோபால் பாலிடெக்னிக் இருக்குல்ல, அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறாங்க. என்ன விளம்பரம் கொடுக்கறாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், அவன் படத்தை போட்டு வசூல் பண்றான். அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான், இவன் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான், படிச்சேன்ட்டு என்ன செய்யறான், அதை பயன்படுத்திட்டு எங்கள் கல்லூரிக்கு, தான் படித்த கல்லூரிக்கு அவர் 1,00,000 பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய பக்தர்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் பண்ணுவான். இவன் என்ன செய்யறான், அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான், அவன் இவன் என்ன செய்யறான், கல்லூரி அவர் படிச்சாருந்து ஒத்துக்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டா, பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாய் போயிடும், பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாய் போயிடும். என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, அந்த கல்லூரியில இருந்து இவர் வந்து 1990 படிச்சாரு, இவ படிச்சாரா 1990 to 1993 வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்கிறான். இவன் பிறந்தது 78, 90 12 12 புள்ள பாலிடெக்னிக் எங்க படிக்கலாமா, இவன் சொல்றான் 78 பிறந்தேங்கிறான், 78 பிறந்தா இவன் ஒரு பக்கம் சொல்லிவிட்டான். கல்லூரிக்காரன் இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வந்து நினைஞ்சிட்டான், எங்க கல்லூரில தான் பிறந்தான்னு சொல்லிவிட்டு அதோட சேர்த்து என்ன சொல்றான், 1990 இருந்து 1993 3 படிக்கணும்ல, 3 எங்க கல்லூரில் படிச்சாருன்னுட்டான். இப்ப 78 to 90 எவ்வளவு வருஷம், அப்ப 12 தான் இருக்கிறது. அப்ப 12 ஏழாம் கிளாஸ் தான் ஒருத்தன் படிப்பான், 12 ஒருத்தன் ஏழாம் கிளாஸ் படிப்பானா, என்ஜினியரிங் படிப்பானா, 15 இவர் என்ஜினியர் ஆயிட்டாரு. 15 என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்குதா, அப்ப போய் ரெண்டு பேருடைய வாக்குமூலம் இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோடு அடிக்கிறான். என்னென்ன பத்திரிகை விளம்பரம் வந்துச்சு, இவன் அயோக்கிய பையன் அப்ப நாரி போச்சு, அப்ப நீ போர் தொட்டில புடிச்சியா கைது பண்ணியா, இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா, மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா, அப்புறம் என்ன செய்யறான் கேட்டா, 1-1-2000 ஒரு ஞானம் கிடைச்சான். இவர் என்ன சொல்றாரு கேட்டா, 93 வரைக்கும் படிச்சாரா, 93 வரைக்கும் படிச்சு விட்டு நான் 9 காலம் சொல்றாரு, 1990 இருந்து 93 வரைக்கும் படிச்சு விட்டாரா, படிச்சவனே இருக்கு ஞானம் கிடைக்கலையா, 9 காலம்
நான் வந்து ஞானத்தை தேடி அலைந்தேன், அலைந்த பிறகு ஒன்னு 2000 எனக்கு ஞானம் கிடைச்சு அப்படிங்கிறான். அப்ப 93 to 2000 வரைக்கும் 9 வருஷமா இருக்கு. 93 அலைஞ்சாராம், எத்தனை வருஷம் அலைஞ்சாராம், 9 வருஷம் அலைஞ்சாராம். 9 வருஷம் அலைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சான், 2000 கிடைச்சான். அட 9 வருஷம் அலைஞ்சா 2002 என்ன கிடைக்கணும், 93 வரைக்கும் தான் 93 படிச்சு வெளியே வந்த. அதுக்கப்புறம் இப்படியே இவனுடைய பிராடுகளை எல்லாம் இப்ப இல்ல, இந்த பொம்பளைமேட்டருக்கு முன்னாடியே இவனை வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே குடிச்சு காயப்பட்டுறாங்க. இணையதளத்தில் அவனும் பரப்பப்பட்டுச்சு. ஒரு பயலுக்கு சொன்ன வரல, ஏன் போதை, இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறான், பொம்பளையை கொண்டு தான் தெரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு போதை பொம்பளைமேட்டில் மாத்தினாத்தான் இது மக்களுக்கு தெளிவு வருமே தவிர, இவ்வளவு என்ன செய்யணும் மக்களுக்கு கொந்தளிச்சியா, ஏண்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற, 12 வயசுல என்ஜினியர் ஆனங்கிற, 15 வயசுல என்ஜினியர் ஆனன்னு சொல்ற, நீ ஒரு பிராடு பிதலடக்காரன், இதுல பொய் சொல்லக்கூடியவன், நீ என்னத்துல உண்மையை சொல்லுவன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப எல்லா பேரும் என்னதான் அது கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம். மறுபடியும் இதே மாதிரி பிரஷா வருவார். எப்படி சங்கராச்சாரியார் வந்து இவ்வளவை மன்னிப்புட்டு அதே பிரஷா வர்றாரோ, அதே மாதிரி மனம் வர்றாரோ, அதே மாதிரி மரியாதை வர்றாரோ, அதே மாதிரி நாட்டு நடமாடுகிறாரோ, அதே மாதிரியாக யாரும் வருவா, நம்ம நித்யானந்த பரமஹம்சர் என்ன செய்வாரு, மறுபடி வருவார். அப்படி வருவாரு, அதெல்லாம் ஜோடனை, அதெல்லாம் செத்திங்கே, அவர் அப்பழு கற்றவர் தான் என்று சொல்லி. ஏன்னா பெரிய பெரிய முதலமைச்சர் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, பிரேமானந்தாக்கு அப்படி யாருமே இல்ல, அற்ப சாதாரண மக்கள் ஏமாத்திட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் வந்து பிரதமர் முதலமைச்சர் லெவல்ல உள்ளவங்க. அப்ப இந்த மாதிரியாக ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை செய்யற காட்சியை பாக்குறோம்.